நாமே சந்தித்து நம்முடைய உண்மையான குறை நிறைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய லாப நஷ்டங்களாக மாற்றக்கூடிய நிலை வந்துதான் தீரும். அது மட்டும் இல்லைன்னா கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. கடவுள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவரை தவிர வேற எதுவுமே சத்தியம் இல்லைன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீ கொஞ்சம் மறந்து போனேன்னா உனக்கு ஒரு ஒரு குண்டாந்தடியால உன்னை ஒரு முத்து முத்தி ஐ ஃபால் அப்பான் த தான்ஸ் ஆஃப் லைஃப் ஐ பிளீடுங்கிற அம்பைரம், நான் வாழ்க்கைங்கிற முள்ளு மேல விழுந்துட்டேன், எனக்கு உடம்பெல்லாம் ஒரே முள்ளா குத்தி வலிக்குது அப்படிங்கிற புத்தர் சொல்றாரு. வாழ்க்கை என்பதே ஒரு துன்பத்திலிருந்து இன்னொரு துன்பத்தை நோக்கி செல்லும் பயணம் தான் அப்படிங்கிறார். நடுப்புற ஏதோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த துன்பங்களை எல்லாம் மறந்து இருக்கின்றோம், கடவுளை மறந்து இருக்கின்றோம், அல்லது நம்முடைய நிஜ சுரூபத்தை விட்டு தள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை நினைவூட்டுகின்ற துன்பங்கள் வந்துதான் தீரும், அதிலிருந்து தவிர்க்கவே முடியாது. ஆகவே திருப்தி உற்சாக சமன்வித்த இவ்வளவு என்னை சூழ்ந்திருக்கிற இருளிலும் கூட எனக்கு அந்த பகவான் மேல நம்பிக்கை இருக்கா, ஆத்மசக்தி மேல நம்பி இருக்கா, ரிஷி வச்சனத்து மேல நம்பிக்கை இருக்கா, திருக்குறள்ல தாய்மானவர் பாடல்ல நம்பிக்கை இருக்கா, எந்த பொருளிலுமே உள்ளே நின்று எங்கி இருப்பவள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அந்த சமயத்துல வைத்தியர்லேருந்து அப்பா அம்மா கூட செல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம தனியா நின்று நம்மளுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். என்